அவங்களுக்கு. அவன் இந்த மாதிரி
ஒரு கண்டத்தோட ஒரு சாரத்தோட நம்ம சுந்தரேசன் ஐயா வந்து பேரா
சுவாமிநாதர் அவர் எழுதும்போது என்னுடைய குருநாதர் மீனாட்சிந்திரம் என்று எழுதும்போது எங்கள் கை நடுங்குகிறது என்று சொன்னாராம். அதே மாதிரி சுந்தரேசையர்னு சொல்வதற்கு நாக் கூசுகிறது. 82-83 வயது இளைஞர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். அவர் வந்து வாழ்ந்த காட்சி வந்த நம்முடைய மாசவர்கள் சொன்னபடி வாங்கி சேகரிக்கும் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வந்தால எல்லோருக்கும் தெரியப்பட்டிருக்கிற அதிஷ்டானத்தை சிறப்பான அவர் எந்த ஒரு சாதாரணத்தையும் சார்ந்திருக்கவில்லை. தனக்கு ஒரு மனமும் ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்கவில்லை. அவர் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக வாழ்ந்து அவர் இருந்த காலத்தில் இருந்த பலங்கள் வாழ்க்கைக்கு
மேடையாக இருந்து அவர் வாழ்க்கையை வளர்ப்பதில்லை. அவர் சித்திரியாயி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆகியிருக்கும். 1920 ஜனவரி மாசம் 4 சித்தியாக 93 வருஷம் அவர்களது தங்கள் காரியத்தை யார் மூலம் இப்பொழுது தெரியும் கிராமம் அவருடைய அவர் பிறந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். அப்படி இருந்த போதிலும் அந்த வழிவு கிராமத்தில் ஒரு மணிமண்டலம் அவருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று இதுவரை மகா கேட்கிறேன். இப்பொழுது கோவிலும் கட்ட வேண்டும் என்று இதுவரை மகான் நினைக்கவில்லை. இப்பொழுது மகான் அந்த காரியத்தை திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணி அவர்களுக்கு ஒப்படைத்து அவர்கள் மூலமாக இந்த காரியத்தை செய்துள்ளார்கள். இதுதான் மகான்களுடைய பெரும் பேராகும். அவர்கள் தங்களுக்கு எப்பொழுது தங்கள் மணிமண்டபம் கட்ட வேண்டும், யார் மூலம் கட்ட வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிப்பார்கள். அதற்கு கருவியாக திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் இருந்துள்ளார்கள். இந்த வழுவூரில் உள்ள சேஷாத்ரி சுவாமிகளின் மணிமண்டபமும் ஆலயமும் வருங்காலத்தில் மிக மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் மணிமண்டபமாகவும் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அந்த மணிமண்டபத்தின் சிறப்புகளை புகைப்படங்கள் மூலமாக பார்க்கும் பொழுதே சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஒரு சிறந்த நினைவிடமாக அது இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வாறு இந்த மணிமண்டபத்தை எழுப்புவதில் மிகவும் சிரமம் எடுத்து அயராது பாடுபட்ட மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாபிரிவருடைய கனவு லட்சியம் எல்லாமே கோசமரட்சணம். அந்த கோசமரட்சணத்தினை செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய சாய் சீனிவாசன் அவர்கள் என்ற வார்த்தை பேசுவார்கள். ஏன்னா இன்னும் விரிவாக வந்து லைனில் இருக்கா, அதுதான் நமக்கு முக்கியமான காரியம். அதனால் எவ்வளோ சுருக்கமாக எல்லாரும் பேசி முடித்தா பெரியவாட லைனில் நம்ம எல்லாரும் அவருடைய அனுகிற பாஷணம் இருக்கிறது. சாய் வீச இந்த சாய் சீனிவாசனை பற்றி ஒரே ஒரு நிமிஷம். 18 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு இந்த கோ சம்ரக்ஷணத்துக்காக இந்தியாவுக்கு வந்து 3000 பசுமாட்டுக்கு மேலே ரெஸ்கியூ பண்ணி ஒரு கோசாலை வச்சுருக்கா வாலாஜா பாத்திரில். அவன் ஒரு வார்த்தை பேசுவான். நமஸ்காரம். ராம் ராம். பெரியவாத்திரோடு இருக்க சரணம். இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருடைய பெரிய எல்லா பெரியவாளுக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த கோரக்ஷணம் பற்றி ஸ்ட்ரெயிட்டாக என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேனோ 2-3 விஷயங்களை விண்ணப்பம் பண்ணுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் பார்த்தேன்னா இந்த ஊர்லேருந்தே வந்துருக்கிற மாதிரி இருக்குது. நிறையா இந்த காஞ்சிபுரம் நேட்டிவ். இப்போ உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஸோ கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு நம்ம ஒரு வேத பாராயணத்திலையும் சதஸ்லையும் இந்த ஸ்லோகங்களை சொல்கிற வழக்கம். கோவும்
அதாவது பசுமாடும் பிராமணனும் நித்தியம் க்ஷேமமாக இருக்கிற வரைக்கும் லோகம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிற தாத்பரியம். பட் இன்னைக்கு பிராமணா எல்லாரும் ஓரளவுக்கு க்ஷேமமாக இருக்கா, அட்லீஸ்ட் பண விஷயத்தில். பட் அந்த கோமாதா க்ஷேமமாக இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான், பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கிராம ஜனங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு பசுமாடு வயசாச்சுன்னா எங்கே போகிறது என்ன ஆறுதுன்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசுமாடு வயசே ஆக வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு ஈத்தோ ரெண்டு ஈத்தோ போட்டது செனை பொடி காட்டி கூட அது என்ன ஆறுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா பெட்டராக தெரியும். சேங்கன் அதாவது காளமாடு பிறந்தா கேட்கவே வேண்டாம் அதோட கதி என்னன்னு. ஸோ உங்ககிட்ட நான் விண்ணப்பம் பண்ணுறது என்னென்னா ரெண்டு மூணு விஷயங்கள். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மகாபெரியா தெய்வத்தின்களை சொல்கிற மாதிரி மாடு வெட்டுக்கு போகிறதுங்கிறது ஒன்று, அதுக்கு அரசாங்கம்னு உதவி பண்ணணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. பட் நம்ம பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு இதை சொல்றதுக்கு வழி இல்லை. பட் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே சப்போஸ் உங்களுக்கு அடிபட்ட மாடனா என்ன பண்ணணும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன்னா அடியனையோ இல்லாட்டி மகாலட்சுமி அம்மையோ வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா நான் என்னோடய ஃபோன் நம்பரையோ என்ன வேணாலும் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ஏற்கனவே உயிர் தவிச்சுட்டுருக்கு, அந்த தவிச்சுட்டுருக்கிற உயிரை வந்து நம்ம இன்னும் மேலே வந்து அதை கசாப்புக்கு அமைச்சு அந்த பாவத்தை சேர்த்துக்கிறது ரொம்ப மகாபெரிய தோஷம், மகாபெரிய பாவம். இது ரெண்டு. மூணாவது, உங்ககிட்ட நான் விண்ணப்பம் பண்ணி கேட்டுக்கிறது, நிறைய கிராம ஜனங்கள் வந்திருக்கேன், ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா தயவு செஞ்சு மாடை வெட்டி கொடுக்காதீங்க. பசுமாடு தெய்வம், காளமாடு ரிஷபம், அதுவும் தெய்வம் தான் மகாபிரியா சொல்லியிருக்கா. அதனால உங்களால் வச்சுக்க, இப்போ நம்ம ஆற்றுல இருக்கிற மனுஷன் வந்து வயசாச்சுன்னா வெட்டி கொடுத்துருவோமா? இல்லை இல்லையா. ஸோ அதனால தயவு செஞ்சு வெட்டி கொடுக்காம அதை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாந்துங்க. அதுக்கு கொஞ்சம் வைக்கலும் கொஞ்சம் தண்ணியும் போட்டால் போதும். இந்த ஊரெலாம் கொஞ்சம் மேய்ச்சல்லாண்டு அங்கங்கே இருக்கும், அது மேய்ஞ்சி அதுவே இயற்கையாக போகட்டும். அப்படியே உங்களுக்கு வெட்டி கொடுக்கணும் இல்லை பண்ண தேவைன்னா என் நம்பர் உங்களுக்கு தரேன் எல்லாருக்கும் நான். ஸோ முடி கூடி இருக்கு, நாங்கள் வாங்குறோம், நாங்கள் வாங்கி கிராமங்களில் கொடுக்குறோம், கிராமங்களில் கூட சம்ரட்சணம் பண்ணுறோம். ஒரு ஒரு ஊருக்கும் கோசாலைகள் வரணும், ஒரு ஒரு ஊருக்கும் வந்து இந்த மாதிரியான விடுதிகள் வரணும். அப்படி வந்தால் தான் இந்த மாதிரி பசுமாடுகள்லாம் பழைக்கும். ஸோ அதனால் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, பசுமாடுகளுக்கு வந்து நம்ம வந்து டெய்லி வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயம், சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு வந்து நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் மீந்து போன அந்த காய்கறிகள், எச்சை பண்ண காய்கறிகள் இல்லை, அந்த காய்கறி கட் பண்ண வேஸ்ட், அந்த வேஸ்ட்டு காய்கறி கடையில் இருக்கிற மிச்சமல் அடிபட்ட காய்கறிகள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது வந்து அடிபட்ட மாடுகளுக்கெல்லாம் என்ன வழிங்கிறது வந்து என் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே, அது ரெண்டாவது. மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி தயசி மாடுகளை வெட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் வெட்டு கொடுத்தேன்னா மகாபெரிய பாவம், மகாபெரிய தோஷம். உங்களுக்கு அப்படியே கொடுக்கணும் ரொம்ப தேவையாக இருக்குங்கிற பட்சத்தில் தயசி என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருக்குது. கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என் கூட வந்து விஸ்வநாதன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார் பாருங்க அங்கே, அவர் ரொம்ப கூட சேர்ந்து அவர் வந்து தோளுக்கு மேலே தோல் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கார். நான் பண்ணுறது ரொம்ப கம்மி, அவர் பண்ணுறது ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் அவரை சொல்லாமல் இருந்தேன்னா அந்த பாவம் எனக்கு பல ஜென்மங்களுக்கு வரும். ஸோ அதனால் நிறைய அவரும் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த தேசம் வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மனுநீதி சோழன் ஒரு சோழன் ஆண்ட தேசம். அந்த சோழன் வந்து என்னென்னா அவனுடைய பையன் அந்த இளவரசன் வந்து காலில் வந்து அடிபட்டு ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டியை வந்து ஆக்சிடென்ட் ஏற்றிடுவான். ஏற்றும் போது என்ன ஆகும்னா அந்த மாடு கண்ணுக்குட்டி செத்து போயிடும், அந்த மாடு வந்து மணி அடிக்கும் நியாயம் கிடைக்கணும்னு. அந்த ராஜா வந்து கொஞ்சம் கூட தர்மம் பிறராம
அந்த கண்ணுக்குட்டி அந்த 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 தன்னுடைய பையனே வந்து வந்து பலி கொடுத்துருவான் அந்த இதுக்கு இதுவா. அதனால அப்படிப்பட்ட தர்மத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி இது வந்து நம்ம. பட் இன்னைக்கு இவ்வளோ க்ஷீணமாக இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு நம்மளால முடிஞ்சதை செய்வோம், பெரியவாள பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம ஒரே அடி எடுத்து வச்சா பகவான் 10 அடி எடுத்து வைப்பார். ஜெய் ஜெய சங்கர கரகர சங்கர ராம் ராம். அடுத்து தமிழகத்தின் மூத்த பத்திரிகையான கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்கள் 2 வார்த்தை பேசுவார். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். பெரியவாளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். மகாலட்சுமி சுப்பிரமணிய மாமி, இன்னைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு ஏன் இந்த கேசட் ரிலீஸிங் ஃபங்க்ஷனை வச்சிருந்தா அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு இந்த வருஷம் பிறப்பு, அதனால தான் இந்த கேசட்டை வந்து இன்னைக்கு வெளியீட்டு விழா நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனையில் இருந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து மகாலட்சுமி மாமியோ இல்லை ஆடிட்டர் ரவியோ இல்லை வளச ஜெயராமனோ எடுத்த முடிவில்லை, இது சேஷாத்ரி சுவாமிகளே எடுத்த முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டால் சேஷாத்ரி சுவாமிகள் அவதாரம் செய்த நாள் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கேசட் வந்து முதல் இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு இது இந்த வருஷத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கேசட் ரிலீஸ் பண்ணுறான். இந்த கேசட்டை தயார் பண்ணியிருக்கிறது அவர் ஒரு பெரிய மனுஷர். ஏன்னா அவரை பற்றியும் சொல்லணும். கேசட்டை தயார் பண்ணியிருக்கக்கூடிய காந்தன் அவர்கள் உபன்யாச சக்கரவர்த்தியாக இருந்த TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களுடைய திருமகனார். ஆகவே காந்தன் அவர்கள் இந்த கேசட்டை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் பல விஷயங்களை அவர்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்து, ஏன்னா நம்ம ராஜேந்திரன் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து பல விஷயங்களை ரொம்ப ஆய்வு செய்து ஆய்வு நோக்கில் பார்க்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி அவர். அவர் திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது இந்த சேஷாத்ரி சுவாமிகள் சமாதானமாக பல விஷயங்களை அவர்கள் செய்தவர்களுக்காக வேணுங்கிற உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்தவர். அதே போன்று இன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய அறக்கட்டளைக்கு நம்மளுடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய ஒரு போஷகராக இருக்கக்கூடியவர், அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடியவர் திரு ராமநாதன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் அத்தனை பேருமே, அதாவது இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் இதுக்காக சேஷாத்ரி சுவாமிகளுடைய இந்த இந்த குறுந்தகடு இந்த ஆவண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அத்தனை பேருக்கும், அதுவும் நடக்கக்கூடிய இடம் காஞ்சி மகான் அவர்களுடைய இடத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும். ஒன்று காஞ்சி மடத்தினுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசீர்வாதம். அதுவும் மடத்தினுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய திரு சுந்தர் இவருடைய சாருடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரிவாளுக்கு அவர் காலமெல்லாம் எதற்காக பாடுபட்டார்களோ அது வேதம். வேதம் வேதம் வேதம். அந்த வேதத்தை தமிழகமெங்கும் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் எங்கெல்லாம் குடமுழுக்கு செய்கிறார்களோ, எங்கெல்லாம் ஆலயங்களிலே திருவிழாக்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வேதத்தை ஒலிக்க செய்திருக்கக்கூடிய சிவார் பிரச்சர் சந்திரமொழி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. என்னோட கும்பாபிஷேகம் மாத்திரம் அல்ல, எல்லா ஊர்லயும் இப்ப நாளைக்கு புஷ்கரம் பண்ணக்கூடிய காளீஸ்வரத்துல கூட ஆல்ரெடி வேதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 5000க்கு மேல அதிருத்ர ஹோமம் பண்ணி வேதத்தை பரப்பின்றிருக்கார். அவரை கௌரவிக்கிற அவர் தொண்டை சரியில்லை, அதனால அவர் பேசல. அவரை கௌரவிக்கிறத பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். எங்களுடைய வள்ளுவர் மகான் ட்ரஸ்டுக்கு மிகப்பெரிய உதவி, பொருளால் உடலால் தன்னுடைய உள்ளத்தால் உதவி செய்த அருண் நெக்ஸல்லோ, தமிழகத்தில் மிகப்பெரிய கட்டிடக்கலை வித்தகர் அருண் நெக்ஸல்லோ என்றால் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய துணைவியார் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள்.
மகா பிரிவா துணை, எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் முதல் முதல்ல மாமியை சந்திச்சது வந்து கண்டேன் கருணை கடலை என்ற நிகழ்ச்சியில் மாமியை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது மாமியை சந்தித்தேன். மேலே மேலே நான் வந்து மாமியை சந்திக்கிற மாதிரி ஒரு தருணத்தை மகா பிரிவா ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் மாமி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி, அவரை பற்றி அவருடைய சரித்திரத்தை வந்து நீ சொல்லணும் ஒரு யூடியூப் சேனலுக்குன்னா, அப்போ தான் போய் நான் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அவரை பற்றி தெரிஞ்சு நான் அந்த யூடியூப் சேனலில் பேசினேன். அதை எல்லோரும் ரொம்ப நன்னா பேசியிருக்க அப்படின்னு என்னை பாராட்டினா. என்னமோ தெரியல, சேஷாத்ரி சுவாமி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி மாமி வந்து ஒரு நாள் வள்ளூருக்கு வந்து எங்களை கூப்பிட்டுருந்தா. அங்கே வந்து இந்த சுவாமிகளுக்கு வந்து இந்த அவரோட மணிமண்டபம் கட்டுறதுக்காகவும், அந்த இடத்த வந்து எங்கள் என்னோட ஹஸ்பண்ட்டை காமிக்கிறதுக்காக அங்கே கூப்பிட்டுருந்தா. அப்படியே வந்து இந்த குருக்களுக்கும் ஒரு வீடு கட்டி தர முடியுமான்னு கேட்டால், கொஞ்சம் முதல்ல வந்து இவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த இடம், அந்த போனோன்னே அந்த இதில் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு அவருக்கும் தோணிடுது. அப்புறம் அதில் எங்களுக்கு அந்த ரெண்டு பாம்பு வந்தது, அதெல்லாமே இப்போ நீங்கள் பார்ப்பேல அந்த படத்தில் வரும்போது நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த பூமி பூஜை, அதில் வரவாளுக்கும் இடம் தங்கிறதுக்காகவும் இவர் கட்டி கொடுக்குறார். அங்கே அந்த மாமி வந்து சேஷாத்ரி சுவாமிகள் பூஜை போட்டோன்னே எனக்கு வந்து சேஷாத்ரி சுவாமிகளோட விக்கிரகம் கொடுத்தா. அந்த ஸ்டோரியில் வந்து அவரோட சரித்திரத்தில் படிக்கும்போது நமக்கு வந்து சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே காலடி வச்சாலும் அந்த இடம் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து படித்தேன். எனக்கு என்னமோ அந்த சுவாமிகள் வந்ததுலேருந்து எனக்கு வந்து ஏதோ எல்லாமே நல்லது நடக்க போகிறது அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு இது. அவர் எங்கள் ஆத்துக்கு அந்த விக்ரமமாக வந்தார். வந்ததுலேருந்து நான் வந்து அவருக்கு டெய்லி சுப்பிரபாதம், அப்புறம் வியாழக்கிழமை அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்கே போனாலும் சேஷாத்ரி சுவாமிகளை தான் நான் நினச்சிட்டே இருக்கேன். இப்போ அதில் வந்து எனக்கும் ஒரு பங்கு இதில் இருக்கிறதுனால எங்கள் குடும்பமே இதற்கு வந்து நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். மாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரு சக்தி முரளிதரன் அவர்களுக்கு மாமி அவர்கள் சாலை அணைக்கிறார்கள். ஒரு சின்ன செய்தி, வள்ளுவர் சேஷாத்ரி மகான் சுவாமிகள் மணிமண்டபத்தை மாமியும் ஊரில் இருக்க பெரியவர்களும் கட்டுவதற்காக இங்கு செல்கிறார்கள். அங்கே சுவாமியுடைய முன்னோர்கள் அந்த இடத்தை விற்றுவிட்டார்கள். 8 குடிசை அங்கே இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்த பொழுது மகானவர்கள் அதான் அவர்கள் சொந்த இடத்துல வாங்கின இடத்துல குடிசை போட்டிருந்தாங்க. என்ன செய்து என்று தெரியாமல் இருக்கும்பொழுது அவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து, ரோடு அமைத்து, எலக்ட்ரிக்கல் கொடுத்து, பைப் லைன் கொடுத்து, எல்லாவற்றையும் செய்து கொடுத்து இன்றைக்கு மணிமண்டபம் அவ்வளவு பெரிதாக இருக்குது என்றால் அது காரணம் IAS ராஜேந்திரன் அவர்கள். ஓங்கி ஒருதல் கைத்தட்டுங்க. அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாகத்தான் நடைபெற்றது, இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த மணிமண்டபத்துக்கு வள்ளூரில் இருந்து அந்த ஊராட்சி தலைவர் செல்வி தனசேகர் அவங்கள கௌரவிக்கிறத பெரும் பாக்கியமாக இருக்கும். அவங்க தான் முன்னின்று இன்றைக்கி கும்பாபிஷேகத்தை பெரும் பொறுப்பால் அவர், வாசுதேவன், பாஸ்கர், டாக்டர் ஸ்ரீதர் அவெல்லாம் தான் பொறுப்பேற்று, ஏன்னா பெரிய கும்பாபிஷேகம் நடத்தின்னு அவர் கௌரவிக்கிறோம். ராஜேந்திரன் சார் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமடத்தினுடைய மேலாளர் பெரியவர் சுந்தரேசர் ஐயர் அவர்களுடைய உள்ளிட்ட இந்த அவையை நான் வணங்குகின்றேன்.
பல பேர் சொல்லுவாங்க, வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்தம் பொறுத்தவரையில் பல புண்ணிய ஆத்மாக்கள் அந்த ஊரை தேடி வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்ததெல்லாம் அந்த ஊருக்கு வந்து ரமணர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்குதான் அவருடைய அதிஷ்டானம் இறப்பும் நிகழ்ந்தது. ரமணர் பிறந்தது திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, அவர் பிறந்தது இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழி. அதே போன்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜெர்மனியிலிருந்து வந்த மேயர் என்பவர் பிறந்தது ஐரோப்பா, ஆனால் அவர் வந்து மடம் கட்டி சாந்திமலை எஸ்டேட் என்ற பெயரில் மடம் கட்டி உயிர் நீத்தது திருவண்ணாமலை. அதே போன்று விசிறி சாமியார் பிறந்தது வட மாநிலம், அவருடைய மறைவு திருவண்ணாமலை. சேஷாத்ரி சாமிகளுக்கு மட்டும்தான் ஒரு பெரும் குடிப்பினை இருந்தது. அவர்தான் திருவண்ணாமலை பிறப்பிடமும் அவருக்கு திருவண்ணாமலை, அவருடைய மறைவிடமும் திருவண்ணாமலை மாவட்டம். அந்த வகையில் பிறப்பு இறப்பு நினைப்பு எல்லாமே ஒருங்கே அமைய பெற்றவர் மகான் சேஷாத்ரி சாமிகள். நம்முடைய கீழாம்பூர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், முத்துராமலிங்க தேவருக்கு எப்பயுமே அந்த நாள் கணக்கும் ஊர் கணக்கும் முக்கியம், ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் இறப்பது என்பது ரொம்ப குடுப்பினை. முத்துராமலிங்கத்தேவருடைய வாழ்க்கை வரலாறை கீழாம்பூர் எழுதியிருக்கின்றார். முத்துராமலிங்கத்தேவர் பிறந்தது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி, அவர் இறந்தது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி. அதே போன்று தங்கக்கை சேஷாத்ரி சாமிகள் பிறந்தது திருவண்ணாமலை மாவட்டம், இறந்ததும் திருவண்ணாமலை மாவட்டம். நான் 2008 2011 வரை திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஆட்சியராக இருந்தேன். அந்த சமயத்தில் தான் வந்து மகாலட்சுமி சுப்பிரமணியம் அம்மா அவர்களோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. பல கோயில்கள் நெருக்கி செஞ்சுருக்கோம், பல பேருக்கு தெரியும் அவர் ஏறக்குறைய 180 கோயில்களை வந்து எடுத்து கட்டியிருக்கார். அவர்கிட்ட இருக்க பெரிய டீமே இருக்கு, இதை வந்து ஒரு பெரிய ஒரு யாகம் போல அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே போன்று ஆடிட்டர் ரவியோடைய அப்பா, ஆடிட்டர் ரவி வந்து பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஆடிட்டராக இருக்கக்கூடியவர். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சுருக்கி கொண்டு ஒரு சாதாரண ஒரு பக்தராக இந்த இடத்த வந்து இயங்கி கொண்டிருப்பவர். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு பெரிய சந்தோஷம், அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவர் செல்வி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க ஏன்னா இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ஊரை சார்ந்தவர்கள் சேஷாத்ரி சாமிகள் பிறந்த ஊரிலிருந்து இத்தனை ஜனங்க வந்திருக்காங்க என்றால் அதுதான் அந்த மகானுக்கு நாம் காட்டக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய மனுஷனுக்கும் சொந்த ஊரில் மரியாதை இருக்காது. நீங்கள் பார்த்துருங்க, நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொந்த ஊரில் எலெக்ஷன் நிற்க மாட்டாங்க, நின்றா தோற்று போயிடுவாங்க. ஆனால் மகான்களுக்கு தான் சொந்த ஊர்லேயும் மரியாதை இருக்கும் பிறந்த இடத்துலையும். அப்படிப்பட்ட மகான் தான் நம்முடைய சேஷாத்ரி சாமிகள். அவருடைய இடம் மிக பிரசித்தி பெற்றது. நாங்கள் எல்லாரும் ஒருத்தர் அதை பற்றி சொல்லியிருக்கோம், அந்த கோயில் எப்படி எடுக்கப்பட்டது என்று. இதெல்லாம் நாங்கள் செய்தோம் என்று சொல்வதை விட எங்கள் மூலமாக சேஷாத்ரி சாமிகள் நடத்தி கொண்டார். நமக்கே தெரியும், கிராமங்களில் ஒரு வயக்காட்டு பிரச்சனை என்னைக்காவது தீர்ந்துருக்கா? ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கேயாவது வயக்காட்டு பிரச்சனை என்னைக்காவது தீர்ந்துருக்கா? இல்லை வந்து ஒரு இடப்பிரச்சனை தீர்ந்துருக்கா? ஒரே சமயத்தில் 8 பேர் குடியிருக்கவங்க அந்த இடத்த காலி பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு உந்துதல் சுவாமிகளுடைய அனுகிரகம் இருந்திருக்க வேண்டும் என்று தெரியும் என்று நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமூத்தாக நடந்தது. அதற்காக அன்றைக்கு அந்த ஊரை சேர்ந்த பக்தவச்சல ரெட்டியார், நம்முடைய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புலவர் வாசுதேவன், இவங்க எல்லாம் பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க. அதை இன்னைக்கு நான் அதை பெருமையாக்கிறதுலையும் குறிப்பாக சேஷாத்ரி சுவாமிகளுடைய அருள் இங்கே வந்துள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். சேதுராமன் சார் உடனே இங்க வரணும். அருண் எக்ஸல்ல சுரேஷ் சாருக்கு தான் வழூரில் நடந்த அதிசயம் ஆனால் உண்மைங்கிறது, பாம்பு ரூபத்துல தரிசனம் கொடுத்தது, அவரை கௌரவிக்கிறத பெரிய பாக்கியமா நினைக்கிறோம்.
ரவி இப்போ அவருக்கு ஒரு பொன்னாடை போட்டு ஒரு கௌரவிப்பா. ரெண்டு பாம்பு, ஒரு பாம்பு இல்ல ரெண்டு பாம்பு, அத சொன்னதை வந்து மகான் காப்பாத்தினார். என்ன அவர் தான் ஓடி ஓடி போய் அதை போட்டோ எடுத்தது. சேத்துராம் சார், இப்ப நம்ம குறும்பு நம்ம டைரக்டரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த படம் பார்த்த பிறகு டைரக்டரை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பக்கபலமா இருக்கிற எங்க குடும்பத்தை சேர்ந்திருக்கிற கேகேஎஸ்எஃப் சேதுராமனை கௌரவிக்கிறத ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். சாத்தனூர் நம்ம வடூர் பக்கத்துல இருக்கிற ஊரு, அங்க அந்த ஊரோட அவருக்கு அவங்களையும் கௌரவிக்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களோட பணியும் பாராட்டத்துக்குரியது. ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்து மறைந்த திருவண்ணாமலையில் ஒரு அழகிய அனுஷ்டானம் உள்ளது. அவர் வாழ்ந்த காஞ்சிபுரத்தில் மகாபலிபுரன் ஆசையுடன் சேஷாத்ரி நிவாசம் என்ற பூஜா மண்டபம் உள்ளது. இதை போல சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்த குருவினை ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளூர் டிரஸ்ட் அமைக்கப்பட்டு திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகச்சிறந்த குழு பாடுபட்டு வேலைகள் முறையாக திட்டமிடப்பட்டு இப்பொழுது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு மணிமண்டபம் வள்ளூரில் வந்து கொண்டிருக்கிறது. பல மகான்கள் சித்தர்கள் தோன்றிய இடம் தமிழ்நாடு. ஸ்மரணாத அருணாச்சலம் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய மிக முக்கியமான கஷேத்திரம் இந்த அருணாச்சல கஷேத்திரம். அப்படிப்பட்ட திருவண்ணாமலையுடன் தொடர்புடைய வந்தவாசி பக்கத்திலே பிறந்து வள்ளூர் என்கிற ஊரிலே பிறந்து அங்கு பால்யத்திலே சில காலம் வசித்து மோட்சபுரியான காஞ்சிபுரத்திலே பலகாலம் வசித்து இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பல நன்மைகளை செய்து இங்கிருந்து கிளம்பி ஸ்மரணாதருணாச்சலம் என்கிற கார்த்திகை தீபம் கொண்டாடப்படக்கூடிய அந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு சென்று அங்கேயே தங்கியிருந்த விஷயமானது நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாறிலே அந்த பக்தி பாரம்பரியம் அந்த தபசனுடைய பாரம்பரியம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது பழைய வரலாறு அல்ல என்பதை நிரூபணம் செய்யும் விதமாக பலருடைய வாழ்க்கையிலேயும் பல அதிசயங்களை உருவாக்கி ஏழ்மையை போக்கி பல்வேறு மனசுடைய கட்டங்களை எல்லாம் நீக்கி இப்படி பிறருக்கு நல்லதை செய்வதிலே ஒரு மனநிறைவை பெற்று
இப்படி பெரியவர்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட அருணாச்சலத்திலே இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டி நன்மையை செய்த அந்த சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்த ஊரான வள்ளூர் கிராமத்திலே பக்தர்களுக்கெல்லாம் வசதியாக பல ஏற்பாடுகளை செய்து அந்த கும்பாபிஷேக விழாவானது ஹஸ்த நட்சத்திரம் அதற்கும் அபயஹஸ்தம் பயத்தை பொங்கிய ஹஸ்த நட்சத்திரத்திலே சனிக்கிழமை என்று சாயங்காலம் அட்டமந்திரம் எல்லாம் சாத்தி கும்பாபிஷேகம் எல்லாம் செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் ஆஸ்திகர்கள் நம்முடைய தர்மத்தை தெரிந்து கொண்டு பக்தி சேவை நாமஜபம் அன்னதானம் கும்பாபிஷேகங்கள் கோசம்ரட்சணம் புஷ்கரம் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய ஞான பரம்பரை மேன்மேலும் தொடர்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மால் இயன்ற கைங்கரியங்களை செய்து அனுகிரகத்தை பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு குருவருளையும் திருவருளையும் பிரார்த்தனை செய்து நல்ல சங்கல்பங்களை மேற்கொள்ள வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சுவாமிகளோட மணிமண்டபம் நம்மளோட ஊர்ல நம்மளோட இந்த ஜெனரேஷன்ல வருது நம்ம குரு நமக்கு பண்ணின ஒரு ஆசீர்வாதம் அந்த கைங்கரியத்துல நம்ம நாம பங்கு பெறது நம்மளோட பாக்கியம். சந்ததி தெளிவிக்கும் மக்கள் உற்சாகம் கிருஷ்ண விக்கிரகம் விற்கும் வியாபாரி ஒருவர் மூட்டையை அவிழ்த்த மட்டம் இருக்கிறார். தன் தாயுடன் அங்கு வந்த அந்த சிறுவன் கிருஷ்ண விக்கிரகத்தால் ஈர்க்கப்படுகிறான். கிருஷ்ண விக்கிரகம் ஜொலிக்கும் அந்த சிறுவனால் ஈர்க்கப்படுகிறார் அந்த வியாபாரி. ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை விலையில்லாமல் அந்த சிறுவனிடம் தருகிறார். இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் பிரம்மோற்சவத்திற்கு மறுபடியும் தாய் தன் குழந்தையுடன் கோயிலுக்கு சுவாமி கும்பிட கிளம்பி வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அவர்களை பார்த்த அந்த வியாபாரி ஓடோடி சென்று அந்த குழந்தையின் கையை தன் தலையிலே வைத்துக் கொண்டு தங்கக்கை 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 என்று கொண்டாடினார். முதல் கோடியாக நான் குழந்தையிடம் ஒரு கிருஷ்ண விரகத்தை கொடுத்தேன் நேற்று. ஆனால் நேற்று இரவுக்குள்ளேயே அனைத்து பேர்களும் விட்டு தீர்த்து விட்டன. இது சாதாரண குழந்தைகளே தெய்வீக குழந்தை ஆனால் தங்கக்கை தங்கக்கை என்று அவன் கொண்டாடினேன் என்று சொல்ல அதை பார்த்து தாய் வியந்திருக்கிறார். தன் சிறு வயதிலேயே தன்னையும் அறியாமல் தன் தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்திய அந்த குழந்தை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த தங்கக்கை வேற யாரும் இல்ல, நமது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தான். அவர் உண்மை ஞானி. அவர்கள் காமாட்சி தேவியை குலதெய்வமாக கொண்டு
ஸ்ரீவித்தையை பரப்பினார்கள். இந்த பரம்பரையில் வந்தவர்தான் காமகோட்டி சாஸ்திரிகள் என்ற வேத வித்து. அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக நிரப்ப பெற்றதனால் சங்கீத தேவரை காமகோட்டி சாஸ்திரிகளுக்கு ஏவல் புரிந்தது என்றார்கள். பல அன்பர்கள் பெய்யம்புடன் அழைத்ததன் பேரில் காமகோடி சாஸ்திரிகள் வந்தவாசி தாலுகாவில் உள்ள வலூர் என்ற சிற்றூருக்கு சென்று தங்கினார். காமகோடி சாஸ்திரிகளின் தமையனார் சிதம்பர சாஸ்திரிகள், சிதம்பர சாஸ்திரிகளின் மகள் மரகதம்மாள். மரகதம்மாள் அறிவிலும் அழகிலும் இசையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர். மரகதம்மாளுக்கு மனம் முடிக்க வரதராஜன் என்ற ஆண் அழக ஜோசியரை தேர்வு செய்கிறார்கள். வரதராஜனும் மரகதம்மாளும் மகிழ்ச்சியாக வளர்ந்த போதும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை. காமகோடி சாஸ்திரிகள் இது பற்றி காமாட்சி அம்மனிடம் வேண்டி அம்பாள் அருளிய நவநீதத்தை அந்த தம்பதிகளுக்கு கொடுக்க அவர்களுக்கு தங்க பதவியாக சேஷாத்ரி சுவாமிகள் அவதரிக்கிறார். 1870 ஜனவரி திங்கள் 22 சனிக்கிழமை அஷ்ட நட்சத்திரத்திலே பிரம்மமுகூர்த்தத்திலே பிறந்தார். வளரும் குழந்தையின் திருவிளையாடல்களை பின்னர் வாழப்போகும் மகானுக்குரிய அருமை திருமைகளை காண முடிந்தது. இப்படி ஞான குழந்தையான தெய்வ குழந்தையான ஒரு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு நாள் வள்ளூர்ல இருக்கும்போது தனது சிறிய வயசுல ஊர்ல எல்லாம் இப்ப விளையாடிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற வகையில ஒரு நாளைக்கு குழந்தைய வந்துட்டு வெளியில் காணாம விளையாடுறாங்க. குழந்தைய காணுமேனு சொல்லி அவங்க அம்மா அப்பால தேடுறாங்க. தேடும் போது அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள் மற்ற குழந்தைகள் இவரோடு சேர்ந்து விளையாடுற குழந்தைகளை கேட்கும்போது யாருமே எனக்கு தெரியல அவனை எங்கேயுமே பார்க்கல அப்படின்றான். ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் வந்து மட்டும்தான் நான் இந்த காமகோடி படிக்கிறதுல குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே பயம் வந்துட்டு குழந்தைங்க குழந்தை வந்துட்டாங்க என்னன்னு தெரியலையே நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி அன்னி ஃபுல்லா வந்து தவிச்சுட்டு இருக்கா. சாயந்தரம் அங்கே நம்ம சுவாமிகள் அந்த குளக்கரையில இருந்து வெளியில வரும் அம்மாக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. எப்படிதான் அந்த குளத்துல இருந்த அப்படிங்கிற போது அந்த குழந்தை சொல்றது நான் எந்த நாளா கிருஷ்ணனோட அந்த குளத்துல விளையாடிட்டு இருந்தேன். அவர் சாதாரண குழந்தையா என்ன சுரேஷுடனும் ரமேஷுடனும் விளையாடு. தெய்வ குழந்தை அல்லவா, ராமரோடும் கிருஷ்ணரோடும் தானே அவர் விளையாடுவார். இந்த பருவத்தில் தான் காஞ்சிபுரத்தில் பாலகன் சேஷாத்ரிக்கு அந்த கிருஷ்ண விக்கிரகம் கிடைத்தது. அந்த தினமும் இன்னைக்கும் பல்லாவரத்துல அவரோட வம்சாவளி நரசிம்ம ஜோசியர் அவரோட சித்தப்பாவோட பேரநாத்துல ராமகிருஷ்ணநாத்துல இன்னைக்கும் இருக்கு. அந்த அருகர்களை மகாபிரிவா கொண்டு வர சொல்லி வச்சிருந்து பூஜை செஞ்சு அதுக்கு அவ்வளவு நகை பண்ணி போட்டு அடிச்சுதான் அந்த தங்கரை சேஷாத்ரி சுவாமிகள் சாதாரண சுவாமிகள் இல்ல பெரிய பெரிய முகம். எனக்கு மடுவுல இருந்து ஒரு போடு
போய் போன உடனே மகானோட
ஜென்மஸ்தானத்தை மிதிக்கிற போதுதான் அந்த வைப்ரேஷனும் அந்த மூடும் கோட்டும் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருந்தோம்னு இன்னைக்கு அவங்க எபிசோடத்தினால அவனுக்கு கண்ணை தட்டி வரும் பேசும்போதுதான் இந்த முயற்சி அப்படிங்கிறது குறிப்பிடுது. அந்த சமயம் தான் நான் எனக்கு யோசிச்சது ஏன் பெரியவா என்ன வந்து பழு போட்டுருக்கான் அப்படிங்க போட்டு அப்புறம்தான் ரீஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ப்ராஜெக்ட் இவ்வளவு தூரம் நடந்தது. ஆரோக்கிய மாநிலத்துல எல்லாரும் கூடினோம் கூட்டி சந்திச்சு இந்த மணிமண்டபம் முயற்சியை திருப்பிய கண்டினியூ பண்ணணும் கட்டுமான பணிகள் நான் கண்டினியூ பண்ணணுங்கிறத முடிவெடுத்தோம். Thank you.
ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். என் பேர் வெளியில வந்தா அதுக்காக தான் நான் சொன்னேங்கிற மாதிரி வெளில வந்ததும் சொல்லாடுறதும் ப்ராமிஸ் வாங்கினதுதான். அதனால மக்கள் பேரை சொல்லல. அவருக்கு 54 வயசா கொரோனா வந்துருந்த அவருக்கு இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள். அவருக்கு ஐசியூல இருக்க வென்டிலேட்டர்ல இருக்க அன்னைக்கே நாங்க அந்த வள்ளூர் மணிமண்டபத்தை பத்தி அந்த டிவில எல்லாம் போட்டிருந்தோம், அதை பார்த்துருக்க. சரிதான், சேஷாத்ரி சாமியிலையும் மகாபெரிவாலையும் மனசு முழுக வேண்டிட்டு இருக்கா. சரிதான், அன்னை ராத்திரி சேஷாத்ரி சுவாமிகள் வந்து கனவுல வந்து உன் கணவன் ஒன்றும் ஆகாது, நீ உடனே கிளம்பி காஞ்சிபுரம் வள்ளூர் திருவண்ணாமலைய பார்த்துட்டு உடனேவா, ஒரே நாள மூணு எடுத்து பார்த்துட்டு வாங்குற மாதிரி ஒரு சொப்பனம் சொன்ன மாதிரி இருந்தது. சரின்னு அவன் என்ன பண்ணாலும் முதல்ல மகாபெரிவா அதிர்ஷ்டானத்தை பார்த்தாலும் காஞ்சி இருந்ததா மகாபெரிவா அதிர்ஷ்டானம் பிளஸ் காமாட்சி நிவாசம் ரூட்டை வச்சுட்டு வேற வள்ளூர் தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த இடத்த போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். அந்த சுந்தரவதன பெருமாள் கோவில நமஸ்காரம் பண்ணியிருக்கா. அந்த தீர்த்தத்தை எடுத்து கையில கொஞ்சம் பாட்டில் எடுத்து நேரம் திருவண்ணாமலை போயிருக்கா. பார்த்துட்டு அன்னைக்கு சாயந்தரமே வந்து அந்த தீர்த்தத்தை நரசிட்ட கொண்டு கொடுத்துக்க சொல்லியிருக்கா. வள்ளூர்ல என்ன டயத்துக்கு இவன் காலடி வச்சாலும் அந்த நேரத்துல அவனுக்கு மூச்சு சரியாயிருக்கும். அதாவது வெண்டிலேட்டர் தான் மூச்சு உடனத்துக்கு சமமா இருந்தவனுக்கு மூச்சு ரத்தமாக நார்மலாகி மூச்சு நல்லா விட முடிய ஆரம்பிச்சுதான். இவன் வருத்தவங்களே வெண்டிலேட்டர் இருந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு நார்மலாகி பேச ஆரம்பிச்சுட்டாரா. அவருக்கா இந்த உடம்பு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த மிராக்கள் நடந்திருக்கு. அதனாலதான் எல்லாரும் பயனடையணுங்கிறதுனாலதான் ரெஜிஸ்டர்ட பத்திரிகை தினத்துல ஏறிருக்கு. சேஷாத்ரி சுவாமிகள் மணி மண்டபம் கட்டுறதுக்காக மாமி வந்து எங்களை என்னையும் என் கணவரையும் வள்ளூருக்கு வந்து வரணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தா. அது ஒரு நாள் வந்து சடனா அமைஞ்சது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்க போகும்போதே மாமி சொன்னா வள்ளிக்கலை சுவாமிகளுக்கு கீரி முள்ள ரூபத்துல வந்து தரிசனம் கொடுத்தா மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல சேஷாத்ரி சுவாமிகள் வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்படின்னு வந்து மாமி சொன்னாங்க. அப்புறம் இந்த பெருமாள் கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வெளியில கார்ல ஏறதுக்கு வரும்போது ஒரு பெரிய பாம்பு டக்குன்னு அப்படியே எங்க கண் முன்னாடியே வந்து பட்டப்பட வெயில் ரோட்ல அப்படியே வந்தது. வந்தது பார்த்தோம்னா மாமி பாருவோம் சேஷாத்ரி சுவாமிகள் வந்துட்டு பாருங்க அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க அப்படின்னா. அப்புறம் எல்லாரும் வந்து அப்படியே அப்படியே கணக்குல போட்டுட்டு எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்தோம். அப்படியே டக்குன்னு திரும்பினா இன்னொரு பாம்பு அதுவும் வந்து மாமி வந்து பண்ணுவோம் மகாபெரிவா கூடவே வந்துட்டாரு அவங்களுக்கு. அது என்னன்னா அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு நாங்க வந்து மகாபெரிவா வந்து ஒரு கண்டுபிடிச்ச ஒரு நாகர்கோவில் அது அதை வந்து நாங்க போய் பார்க்கறதா ஒரு இது இருந்தது. இது வந்து ஒரு அது ஒரு இண்டிகேஷனாட்டா எங்களுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் வந்து அமைச்சது. எங்களுக்கு பல நல்லது நடந்திருக்கு எங்க லைஃப்ல. சொல்ல முடியாத ப்ராப்ளம்கள் எல்லாம் சால்வ் ஆயிருக்கு. எல்லாமே மகானுடைய அருள்லதான். மகாபெரிவாள் பார்க்க எங்க அம்மா டாக்டர் நாகசாமியோட போன போது டாக்டர் நாகசாமி சொன்னார் இது மாதிரி இவன் வந்து பெரிய சேஷாத்ரி சுவாமிகள் பக்தன். அப்போ மகாபெரிவா சொன்னா சேஷாத்ரி சுவாமிகள் வந்து காமாட்சி சொல்லுவோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஸோ ஒரு டாலர் பண்ணுவோம் ஒரு பக்கம் சேஷாத்ரி சுவாமிகள் இன்னொரு பக்கம் காமாட்சி அம்மன் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தா. அது பிரகாரம் எங்க அம்மா அந்த காயினும் பண்ணி எல்லாருக்கும் எங்க அக்கா இருக்கிறவா எல்லா குழந்தைகள் பிறந்ததுலேருந்து பிறந்து ஒரு வயசு ஆன உடனே அந்த காயினை கூட்டிட்டு போனாங்க. எல்லா குழந்தைகளும் அந்த காயினோட தான் இருப்பான். அவ பண்ற இந்த ஒரு பெரிய கைங்கரியம் அவளுக்கு பெரிய பாக்கியம் தான். இதுல ஏதாவது சின்ன அளவுல நாங்கெல்லாம் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும் மாமி சொல்ற மாதிரி we are participating. பெரியவாளுக்கும் பெரியவாளுடைய அனுகிரகம் எப்பொழுதும் நாங்க கேட்டோம். சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மி சங்கீத் பண்றதுக்கு ஒரு ஆபர்ச்சுனிட்டி கிடந்தது. ஒரு டப்பா
பட்சணா வச்சு அமர்த்தி பத்து நாள் ஆறாம் ஜபால பட்சணங்களை வச்சுட்டு ஏகாதிரி சுவாமி நினைச்சு வைக்கிறேன் இது ஒண்ணு விட்டு போகாத அப்படின்னு வச்சுடுவான். நான் பத்து நாள் கழிச்சுதான் வருவேன், வந்து அந்த டப்பா திறந்தா அந்த பட்சணா ஒண்ணுமே ஆயிடாது அப்படின்னு இருக்கும். இந்த ஏகாதிரி அவர்களுக்கு மணிமண்டம் கட்டி விமர்சனத்தை ரொம்ப சந்தோஷம். முதல்ல வேலை செஞ்ச பக்தவத்தன வெள்ளியார் அவரோட உள்ள மாஸ்டர் அவரோட பேச எடுத்துட்டு மாஸ்டர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் சேஷாத்ரி மகாநாயகத்தை கேள்விப்பட்டு அவருடைய வரலாறு குறித்தும் சேகரிக்க தொடங்கினோம். அன்றைக்கு தொடங்கிய பணி இன்றைக்கு எனது தந்தையார் மறைந்த சில தினங்களுக்கு உள்ளாகவே இந்த பணி நிறைவேறியிருப்பது குறித்து மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிராம மக்கள் சேஷாத்ரி மகானின் அருளால் மிக பெரிய வாழ்வாங்கு மையத்துள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நினைவு கூறும். தனது ராம மகனுமா அருமாடுபட்டவர் நிறைய பேர் இருந்தாலும் முக்கியமா ரவி, ரவி இல்லைன்னா இவ்வளவு தூரம் அந்த கும்பாஷமா நடந்துக்கலாம்ங்கிறதெல்லாம் டவுட்டு. அவருக்கு அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை மகான் கொடுத்திருக்கார். டாக்டர் ஸ்னேகர் அந்தவாசி தாலுகா வள்ளூர் கிராமத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்த ஊர். இந்த ஊரில் பிறந்ததற்கு நான் பெரும் பெயரை பெற்றுள்ளேன். மகா பெரியவர் கூறியபடி பத்மீதரன் அவர்கள் அருணாச்சல மகிமையில் இவரை பற்றி 1970 எழுதியுள்ளார். இந்த ஊரில் பிறந்ததற்கு நாங்கள் பெரும் பெயரை பெற்றுள்ளோம். அதுக்கு அடுத்தது நம்ம மிக ஹஸ்த பூஜை நடத்துற சுப்பிரமணியம் டாக்டர் மோகன் எல்லாருமே ராம மகிமா செய்யறதுனாலதான் ஊர் போட்டுதான் தேர் எடுத்துருக்கோம். என்னுடைய திரைப்படம் அங்கவாசி தாலுகாவை அடுத்த சேஷாத்ரி சுவாமியின் அவதரித்து சமமாக வள்ளுவர் கிராமம் சார்புடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அத்தகைய மகா அவதரித்த சாலத்தில் 2012 ஆண்டு முதல் மாதாந்திர அஸ்த நட்சத்திரம் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு பூஜையில் அந்த ஊர் மக்கள் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் அன்ன பிரசாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை எப்பொழுது போனாலும் கிரிபிரதர்ஷனம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய ஆசிரமத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படிதான் வருவோம். இப்போ வள்ளூர்ல இருக்கிற கட்டப்போற மகானுடைய மண்டபத்துல ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச பங்கேற்கவும் இந்த மணிமண்டபம் நன்றாக சிறப்பாக வருவதற்கும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊரெல்லாம் கட்டினம் போறாரு, அதை வந்து பக்தர்கள் அடிக்கடி வந்து பார்க்கணும், அந்த பார்த்து தரிசனம் பண்ணணும். நம்ம கோவிட் இடத்துக்கு கரெக்டா நம்ம சைன் பண்ணிட்டு அடிக்கடி விசிட் பண்ணாதான் நம்ம வந்து அந்த இடத்தோட பப்ளிசிட்டி மற்றவங்களுக்கு தெரியும், நமக்கும் தெய்வ அனுபவம் கிடைக்கும். என்னுடைய அம்மாவும் இந்த ஊர் தான், இந்த மணிமண்டபத்திலிருந்து மூவா வீடு வீடு இந்த ஊர்ல இடத்துக்கு சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி என்னோட இன்வால்மெண்ட் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு பெரிய பில்டிங் பண்ணியிருந்தாலும் இந்த பில்டிங்ல எனக்கு ஒரு காலத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் சிறு வயதில் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் மயாதீஸ்வரர் கோயில் உள்ளது. அந்த சிவலிங்கத்தின் அருகில் வெகு காலம் சேஷாத்ரி சுவாமிகள் மயானேஸ்வரர் சிவலிங்கமானது முதலில் இருந்ததை தபதியாக்கிய நான் அந்த சுவாமிக்கு ஒரு கோயிலை கட்டி அமைத்தேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்ற வசனத்தை நிரூபிப்பது போல எப்படி சுவாமிகள் தபசி நான் சிவலிங்க மயானேஸ்வரருக்கு நான் ஒரு கோயில் கட்டினேனோ அதன் பாக்கியமாக சாட்சாத் பரிபூர்ணமாக விளங்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளின்
திருக்கோயிலை வடுகோயிலே நானே கட்டியுள்ளேன். பிரம்மி பூதம் தப்போதி முக்கியமானவர் நம்ம சாந்தி சுரேஷும் அவருடைய கணவர் அருமை சந்திர விருதுகளை சேர்ந்த சுரேஷ் அவர்கள் அவர்களுக்குத்தான் மகாபிரிவாளம் சேஷாத்ரி சுவாமிகளும் மாம்பு ரூபத்தில் காட்சி வந்து ஆட்கொண்டது. அதற்கண்டு அவர்கள் மகிழ்ந்து பூஜை செய்யும் மஞ்சளுக்கு விடுதட்டு கொடுக்க முன்வந்துள்ளார்கள் என்பது பாராட்டக்கூடியது. நம்ம முன்னாள் மூலமா பாபா கல்யாணி புனே கல்யாணி இண்டஸ்ட்ரீஸ் அவரும் பெரிய உதவி புரிந்து இந்த மணிமண்டலம் வருவதற்கு உதவி உள்ளார். அது மாத்திரம் இல்லாமல் வெங்கடேஷ் எலக்ட்ரிக்கல் சுயா விநியோக சுயா அவர் தான் இருந்துட்டு தர்ஷாமூர்த்தி அருணாச்சலம் இவாள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கா. அதனால மணிமண்டலத்துக்கு அதாவது பேர் கொடுத்திருந்தா கூட முடிவாயிருக்கேன். திருப்பணியிலையும் கும்பாபிஷேகத்தையும் கலந்து பெற்று பெரியவாழ்வர்களுக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் பரிபூர்ணமான கிருபையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கிறேன். பிரம்மஞானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆவணப்பட வெளியீட்டு விழா வழூரில் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பிரம்மாண்டமாய் தயாராகி வரும் மணிமண்டபத்தை சீரமைத்த சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் வழுவூர் டிரஸ்ட் சீரிய லட்சியம் ஒன்றில் தைலதாரையை போன்று மணிமண்டபம் உருவாக்கப்படுவதை போல இந்த ஆவண குறும்படத்தையும் தயாரித்து ஆன்மீக பெருமக்களுக்கு பக்தியோடும் அன்போடும் அர்ப்பணிக்கிறார்கள். இக்குறும்படம் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தெய்வீக திருக்கரங்களால் வெளியிடப்படுகிறது. அனந்த சம்சாரம் சமுத்திரதார நௌகாயதாப்யாம் குரு பக்திராப்யாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாப்யாம் நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். பிரம்மஞானி விஷயம் அதனால நம்ம எல்லா இந்த திருப்பணியிலையும் கும்பாபிஷேகத்திலையும் கலந்துண்டு பெரியவாளுடையவர்களுக்கும் சேஷாத்ரி சுவாமிகளோட பரிபூர்ணமான கிருபைக்கும் பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அவர் அவதரித்த அதே புண்ணிய தலத்தில் பிரம்மாண்டமாய் மணிமண்டபம் கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஓ
வள்ளூர் மணிமண்டபத்தில் பிரதிஷ்டை செய்ய போகும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் இளமை பருவத்திற்கு மீண்டும் திரும்புவோமா? பாலகன் சேஷாத்ரிக்கு 7 வயதில் காஞ்சிபுரத்தில் உபநயனம் செய்து வைத்தார் காமகோடி சாஸ்திரிகள். முறைப்படி வேதாத்தியானம் செய்வித்தார். புராணங்கள், இதிகாசங்கள், தமிழ் இலக்கியங்கள், கர்நாடக இசை இவையையும் கற்பித்தார். ஒரு நாள் வரதராஜர் தான் சித்தி அடைய போவதை முட்டிய வந்து அனுபவமே ஞான். அன்னைக்கு மறுநாள் காத்தாலே சித்தியாயிடும். சாத்ரி சுவாமிகள் வைராகியத்தோட உச்சகட்டத்தை அடை வள்ளூர்ல வந்திருக்கும் போதும் பார்த்தாக்க அவர் என்றைக்குமே ஆத்துல இருந்தது இல்லை. எப்பவுமே இந்த கோயில் அங்க இங்கன்னு போய் ஜபம் தபம் தான் பண்ணிட்டு இருப்பார். அங்க பக்கத்துல இருக்கிற சுந்தரவதன பெருமாள் கோயில், அப்புறம் காமரசவள்ளி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோயில், இதுல தபம் பண்ணிட்டு இருப்பார். பக்கத்துல மருதாடுங்கிற ஒரு கிராமம் இருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர்ல. அங்க ஒரு பெரிய மகானோட ஜீவசமாதி இருக்கு. அந்த சித்த புருஷருக்கு பேரு கோட்டீஸ்வரர்னு பேரு. மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளூரில் தங்கியிருந்த காலத்திலே இந்த கோட்டீஸ்வரர் சன்னிதிக்கு வந்து அடிக்கடி தியானம் செய்வதாக செவி வழி செய்திகள் எங்களுடைய தாத்தா போன்றவர்கள்லாம் கூறியிருக்கிறார்கள். புதுமை அடைந்து கொண்டிருந்த காமகோடி சாஸ்திரிகளுக்கு வந்தவாசி தாசில்தார் மூலமாக ராமாயணம் மகாபாரதம் பிரவச்சனம் செய்யும் ஒரு வேண்டுகோள் வருகிறது. ஆனால் காமகோடி சாஸ்திரிகள் அந்த வேண்டுகோளை தன் பேரன் சேஷாத்ரியை வைத்து நிறைவேற்றுகிறார். ஆம், சேஷாத்ரி சுவாமிகளின் பிரவச்சனத்தை கேட்டு அனைவரும் நெகிழ்ந்து போகிறார்கள். காமகோடி சாஸ்திரிகள் உட்பட காமகோடி சாஸ்திரிகளுக்கு அப்போ 95 வயசு மேல ஆயிடுறது. அவர் தனக்கு சித்தி அடைய வர நேரம் வந்துடுத்துங்கிறத புரிஞ்சுட்டு திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார். அங்க ஆபத் சந்யாசம் எடுத்துக்கிறார். வரதராஜர் கோயில்லயே சக்கரத்தாழ்வார் சந்நிதியில அங்க இருந்து வந்துட்டு இருக்கார். கொஞ்ச நாள்லயே அவர் தாமல்ல போய் சித்தி ஆயிடுறார் காமகோடி சாஸ்திரிகள். இது வந்து 17 வயசுல இதெல்லாம் நடந்து போயிடுது. திக்கற்ற மரகதம்மாளுக்கு மைத்துனர் ராமசாமி ஜோசியரும் ஓரகத்தி கல்யாணியும் பெரும் ஆதரவாக இருந்து வந்தனர். அப்ப மரகதம்பாள் வந்து சரி சேஷாத்ரிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று வருது. சொந்தத்தில் வரம் கேட்டு வந்த அம்மணியிடம் ராமசாமி ஜோசியர் சேஷாத்ரியின் ஜாதகத்தை காண்பித்து அவனுக்கு கல்யாண யோகம் இல்லை, ஆனால் சந்நியாச யோகம்தான் பெரிதும் இருக்கிறது என்ற உண்மையை போட்டு உடைக்கிறார். இதை மறைவிலிருந்து கேட்ட மரகதம்மாள் பெரும் அதிர்ச்சி அடைகிறார். அந்த அதிர்ச்சி அவர் மனநிலையையும் உடல் நிலையையும் வெகுவாக பாதிக்க தொடங்குகிறது. கார்த்திகை மாதம் ஏகாதசி, மரகதம்மாள் மகன் சேஷாத்ரியின் மடியில் படுத்துக்கொண்டு பாடுகிறாள். சத் சங்கத்வே நிசங்கத்வம். காமகோடி சாஸ்திரிகள் எழுதிய அம்பே சிவே என்ற கிருதியையும் இருவரும் சேர்ந்து பாடி அம்பே சிவே மரகதம்மாள் சேஷாத்ரியின் திருமார்பில் அருணாச்சலா அருணாச்சலா என்று 3 முறை அடித்து சித்தி அடைகிறார். அம்மா மரகதம்மாளுடைய மறைவுக்கு அப்புறம் சுவாமிகளுடைய வைராகியம் ரொம்ப அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். எப்படின்னா தன்னுடைய 24 மணி நேரத்தையும் ஜபத்திலையும் தியானத்திலையுமே கழிக்கிறார் சுவாமிகள். அவர் ஜபம் பண்ணாத இடமே இல்லை காஞ்சிபுரத்தில். முக்கியமாக சொல்ல போனால் சுவாமிகள் கங்கை கொண்டான் மண்டபம், இது காஞ்சி காமகோடி மடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே நிறைய நேரம் உட்காந்துருப்பார், ஜபம் பண்ணுவார். வரதராஜர் கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வார் சன்னதியில் ஜபம் பண்ணுவார். ஏகாம்பரீஸ்வரர் கோயில், சர்வ தீர்த்தக்கரை, இப்படி அவர் கால்படாத இடமே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம் ஜபம். இதுக்கெல்லாம் முச்சாப்பி வச்ச மாதிரி என்ன நடக்குதுன்னா மயான ஜபத்தை ஆரம்பிக்கிறார்.
காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மயானங்களில் போய் இரவு முழுதும் ஜபம் பண்ணுறார். விடிகாத்தால தான் வீட்டுக்கு வருவார். இதை பார்த்த சித்தப்பா ரொம்ப கோபமாகி மயான ஜபம்லாம் பண்ணக்கூடாது, அந்த இடத்துலேருந்து நம்ம அகத்துக்கு வரக்கூடாதுன்னெலாம் ரொம்ப சொல்கிறாரு. இல்லை, மயானம்ன்றது ருத்ர பூமி, சிவனுடைய இடம். அங்கே நான் ஒரு முறை ஜபம் சொன்னால் 1000 முறை ஜபம் சொன்னதுக்கு சமம், இது உங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லி திருப்பவும் மயான ஜபத்தை கண்டினியூ பண்ணுறார். இதை பார்த்து ரொம்ப கோபமான சித்தப்பா என்ன சொல்கிறார், நீ மயானத்துக்கு போகிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்லிடுறார். சுவாமிகள் ஏற்கனவே பிரம்ம நிலையை அடைந்த போதும் முறையாக ஒரு குருவிடம் சன்னியாச தீட்சை வாங்க வேண்டும் என்பது ஒரு நெறி. அதுபடி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வ தீர்த்தகரன் ஒரு பெரிய கரை இருக்கு. அந்த சர்வ தீர்த்தக்கரையில் பாலாஜி சுவாமிகள்னு நார்த்லேருந்து வந்து ஒருத்தர் அங்கே விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்கு. அந்த சர்வ தீர்த்தக்கரை விஸ்வநாதர் ஆலயத்தில் கேம்பா இருக்கார். சுவாமிகள் அங்கே போய் அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்கிறாரு. சுவாமிகளின் தேஜஸையும் பிரம்ம நிலையையும் உணர்ந்த பாலாஜி சுவாமிகள் அவருக்கு முறையாக சன்னியாச தீட்சை வழங்குகிறார். அன்றிலிருந்து சேஷாத்ரி சுவாமிகள் துறவரம் பூண்கிறார். தந்தையாரின் ஸ்ராத்த தினம், நான் சன்னியாசி வரமாட்டேன் என்கிறார் சுவாமிகள். ஆனால் சித்தப்பா அவரை சேஷாத்ரி நிவாசத்தில் ஒரு அறையில் வைத்து பூட்டி காரியங்களை கவனிக்கிறார். இறுதியாக அவரை சாப்பிட அழைக்க அறையை திறந்தபோது அங்கு சுவாமிகளை காணவில்லை, மறைந்துவிட்டார். அப்பொழுதுதான் அவரது உண்மையான தெய்வஸ்வரூபம் அனைவருக்கும் வெளிப்படுகிறது. ஒரு 4-5 நாள் கழிச்சு காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காவேரி பார்க்கம் என்ற கிராமத்துல சுவாமியை கண்டதா செய்தி வருது. இந்த ஆலயத்தில் புன்னை மரத்தடியில் அமர்ந்து சுவாமிகள் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு பெரிய கரும் நாகம் அவரிடம் வந்து அவர் கழுத்தை சுற்றி கொண்டு தலைமேல் குடைபிடித்தது. இந்த காட்சியை கண்ட பக்தர்கள் பாம்பு குடைபிடிக்க பரமசிவனே அங்கு வந்து அமர்ந்திருப்பதாக வியந்து வணங்கினார்கள். அவ்வூரில் வாழ்ந்த சுவாமிகளின் உறவினரான சுந்தரக்கா என்னும் பெரியம்மா சுவாமிகளை அடையாளம் கண்டுகொண்டு வீட்டிற்கு சாப்பிடு வருமாறு அழைக்கின்றார். அதற்கு சுவாமிகள் தனக்கு புளியஞ்சாதமும் தயிர் சாதமும் செய்து கொண்டு வருமாறு கூற பெரியம்மாவும் அவ்வாறே செய்து வந்து கொடுத்தார். சுவாமிகள் தயிர் சாதத்தை லிங்கமாக செய்து புளியஞ்சாதத்தால் அதற்கு அர்ச்சனை செய்து தபம் ஏற்றினார். அது மட்டுமன்றி அந்த லிங்கத்தை கையில் வைத்து கொண்டு அக்கோவிலின் குளத்தில் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு 2 நாட்கள் வரை தவம் இருந்தார். அந்த ஊரில் இருந்தும் சுப்பிரமணியம் சுரேஷ் அருண் எக்ஸல் சுரேஷ்
மாட்டுக்கு மேல சம்ரக்ஷணம் பண்ணிருக்கா சாய் கோ சம்ரக்ஷணம் சாய் கோ சம்ரக்ஷணம் சாய் பொன்மணிவண்ணன் ரமேஷ்
குரு பிரம்மா குரு விஷ்ணு எப்பவுமே சொல்லலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மார்கழி திங்கள் மதி நிறைந்த ரந்தாளாம் என்பதாக இந்த புனிதமான மார்கழி மாதத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. 30ஆம் தேதி விசாகா நட்சத்திரம் துவாதசி திதி என்று மகாபெரியவர்களுடைய ஆராதனை விழா நடைபெற்றது. எந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லோரும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே 30ஆம் தேதி வெகு சிறப்பாக நல்ல முறையிலே அந்த ஆராதனை விழா நடைபெற்றது. எல்லா உட்கார்ந்து கேளுங்க, எல்லா உட்கார்ந்து கேட்போம். அதற்கு அடுத்த நாள் 31ஆம் தேதி வேத சம்மேளனம் தேனம்பாக்கத்திலே நடைபெற்றது. சிவாஸ்தானத்திலே வேத சம்மேளனம், வெவ்வேறு வேத பாடசாலைகளிலிருந்து வித்யார்த்திகள் கலந்து கொண்டார்கள். சிறிய வயது வித்யார்த்திகள் அவர்கள் யுவகலா பாரதி மகாலட்சுமி சொன்னா தெரியும், யுவகலா பாரதி அது போன்று சிறிய வயது வித்வான்கள் கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பாக நடைபெற்றது. வக்தா ஸ்ரோதா என்று நிகழ்ச்சியின் பெயர். வேதம் ஒருவர் சொல்ல வேண்டும், ஒருவர் கேட்க வேண்டும், அவர் புஸ்தகம் பார்க்காம சொல்றாரான்னு பார்க்கணும். அப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அது காசியிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அது காஞ்சியிலே நடத்தி இருக்கிறார்கள். காசியிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை காஞ்சிபுரத்திலே நடத்தி இருக்கிறார்கள். அது மிகச்சிறப்பான அந்த நிகழ்ச்சி. அதேபோன்று கல்வைத்த வாரம் என்பது ஒன்று, 250 வேதத்தினுடைய பதங்களை சொல்ல வேண்டும். 250 பதங்கள், 249 சொன்னாலும் சக்சஸ் கிடையாது, 251 சொன்னாலும் அதுல தேர்ச்சி கிடையாது, அது தராசு சரியா வச்சிருக்கணும். 250 அது புது ஸ்டாப்பு கமா அப்படின்னு போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். ஆறுதல் பரிசெல்லாம் கிடையாது அதெல்லாம் அந்த பரீட்சைக்கு. அந்த மாதிரி ஒரு பரீட்சை, அந்த பரீட்சை குவஸ்டின் பேப்பர் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு முன்னாடி தான் செட் பண்றாங்க. அது வந்து டிரான்ஸ்பரன்சின்னு இந்த காலத்துல சொல்றாங்க, வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது அந்த கல்வித்த வாரம் பரீட்சையில பார்க்கலாம். அந்த பரீட்சையை பெரியவா வந்து 1940களில் திருச்சி பக்கத்தில் நடத்தியிருக்காங்க, நத்தம்னு ஒரு ஊர், அங்க அதிருத்திரம் பண்ணினான். இப்ப நிறைய பேர் அதிருத்திரம் பண்ற, நிறைய இடத்துல நடக்கிறதே சந்தோஷமா இருக்கெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல அதிருத்திரம் பண்றதுன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப ஏற்பாடுலாம் பண்ணணும். அந்த ஊர்ல பெரியவா பண்ணினான், நத்தம்ங்கிற ஊர்ல எல்லா வைதிகாரெல்லாம் வரவழைச்சு இந்த கல்வைத்த வாரத்துல தேர்ச்சி பெற்றவர்களுக்கெல்லாம் மோதிரம் தோடாறு பேரு, அந்த கங்கணம் தங்கத்துல கங்கணம். இங்க ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல அந்த சிவபெருமானுக்கு அந்த கங்கணம் இருக்கான், அம்பாள் வந்து கங்கணம் கட்டிட்டு அந்த சிவாலிங்கனம் பண்ணிட்டாளா, உமாலிங்கனமூர்த்தின்னு பேரு. இந்த ஏகாம்பரேஸ்வருக்கு பேர் வந்து உமாலிங்கனமூர்த்தின்னு பேரு. உமாதேவியானவள், பார்வதி தேவியானவள் ஆலிங்கனம் பண்ணிட்டாளா,
அப்போ அந்த வளையல் இருக்க அதுக்கு கக்கடம்னு பேரு, அந்த வளையல் வந்து அந்த சிவலிங்கத்துல பதிஞ்சிருக்கான். அப்படி ஒரு இது, அது மாதிரி தங்கத்துல தோடான்னு பேரு, அதெல்லாம் கொடுத்து இந்த வேதத்தை வளர்த்த பெரியவர். அந்த அதிருத்ரம் இப்ப நீங்க எல்லாம் நிறைய பண்றீங்க, அதிருத்ரத்தினால அங்கங்கெல்லாம் போய் கும்பாபிஷேகங்கள் அதிருத்ரங்கள் அப்படின்னு அங்கங்கெல்லாம் இப்ப நிறைய பண்ணிருக்கு. அந்த இது அந்த நிகழ்ச்சி நேர்த்திக்கு சவால் வாரம்னு பேரு, சவால் வாரம் அப்படின்னு. இந்த கல்வித்த வாரத்திலேயே இன்னும் அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் அது ஒண்ணு வச்சிருக்க. அதாவது அவர் வந்து இஷ்டப்பட்டா கலந்துக்கலாம்ங்கிறது கல்வித்த வாரம். நான் வந்து உட்கார்ந்த அப்புறம் உடனே செட் பண்றேன் க்வெஸ்சன், அதை அவர் சொல்லியே ஆகணும், அதுல பாஸ் பண்ண பிரைஸ் உண்டு. அந்த மாதிரி அந்த சவால் கல்வித்த வாரம் அதெல்லாம் நல்லா நடந்தது. இப்படி இந்த வேத கல்வியை இருக்கிறது லைனும் போட்டோம், நான் தரேன். அது மாதிரி இந்த கல்வித்த வாரம் என்பது அந்த தேனம்பாக்கத்தில் நடைபெற்றது. இன்றைய தினம் ஏ நந்தகுமார சபதி அவர் வருஷம் அந்த அந்த எழுதிக்கிறவர் வருஷம் இப்போ கிளம்பினாரே அவர் வருஷம் இந்த தினமணி அது மாதிரி இங்க இருக்கார் பாரு, தினமணி போயிட்டு இருக்கார் பாரு, கூப்பிடுற ஆக இன்றைய தினம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணிருக்கு மடத்துல அதிர்ஷ்டான மண்டபத்துல. இன்னும் அந்த அடையாளங்கள்லாம் அப்படியே இருக்கு, ஆராதனை இதனுடைய அடையாளங்கள்லாம் இருக்கு அப்படியே. அந்த இடத்துல நீங்க வந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல என்ன நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னா சேஷாதிரி சுவாமிகளுடைய ஊர்ல நீங்க வந்து கும்பாபிஷேகம் பண்றதா இருக்கு. அது வந்தவாசி பக்கத்துல திருவண்ணாமலை பக்கத்துல சேஷாதிரி சுவாமிகளுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்ப இந்த போட்டோ எல்லாம் காமிச்சா நல்லா இருக்கு. ஏகாம்பரீஸ்வரர் குளம் ஒன்னும் கிராமத்து மண்டபங்கள் எல்லாம் ஒரு காந்தமா எடுத்திருக்கார் காந்தர். அது வந்து நல்லா பண்ணியிருக்கேன். அதுல அந்த சேஷாதிரி சுவாமிகள் பல ஊருக்கும் போய் முன்பின் தெரியாதவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிருக்க. அதாவது தெரிஞ்சவா அவளுக்காக சொல்றது வேற, ஊருக்கு ஊர் பேர் தெரியாது, ஏதோ ஏழை உடம்பு முடியாதவா அவள்லாம் தேடி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஏழ்மை நீங்கணும், வறுமை நீக்கணும், வறுமை துறை உட்காந்து வறுமை நீங்கணும், ஏழ்மையை போக்கணும் நம்மெல்லாம் சொல்றோம், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள்னு சொல்றோம். இந்த சாதுக்கள்னா அவ சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ ஜனங்களுடைய வறுமையை நீக்கியிருக்க, ஜனங்களுடைய ஏழ்மையை நீக்கியிருக்க. இன்னைக்குதானே ஏதோ இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் வந்திருக்கு, 50 லட்சம் பேருக்கு குரூப் இன்சூரன்ஸு, வைதிகாலுக்கு குரூப் இன்சூரன்ஸு, அது இருந்த அதுக்கு பிரீமியம் அதெல்லாம் இவெல்லாம் கட்டுறா, பிரீமியம் 5 லட்சம் அதெல்லாம் கட்டுறேன், ரமேஷ் சேர்த்துறாமோ அவெல்லாம் அதுக்கு பணம் தான் கட்டுறேன், இன்சூரன்ஸ் இருக்கு வைதிகாலுக்கு இன்சூரன்ஸ். அதுதான் ஜனங்கள் ஏழை ஜனங்கள்லாம் வந்து உடம்பு முடியாம இருக்கும்போது அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகி ஏழ்மையை போய் வியாதியை நிவர்த்தி வறுமையை போக்குதல், அந்த மாதிரி ஏழைகளுக்காக ஆசீர்வாதம் பண்ணி, அதாவது சுவாமி சக்தியை கொடுக்குற இந்த மாதிரி சில பேருக்கு ஒரு விசேஷமான சக்தியை கொடுக்குறார் சுவாமி. அந்த விசேஷ சக்தியை அவன் எதுக்கு உபயோகப்படுத்துறான்னா சாமானிய ஜனங்கள் முன்னேறணுங்கிறதுக்காக சாதுக்கள் ஆசீர்வாதம் பண்ணி. நீங்க திருவண்ணாமலையில் இருக்கும் போது யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்லாம் கேட்டிருந்தேன்ல, ஏதோ ஒன்று அவளுக்கு ஆன்மீகம்னா என்ன தெரியுமோ தெரியாதோ, பக்தி இருக்கு மனசுல, யாருடைய மனசுல பக்தி இருக்கோ அவள்னாரிய இவாளே தேடி போய்
அவள வந்து அவன் அப்படி இருக்காளா, பிஏ படிச்சிருக்காளா, வெள்ளையா இருக்காளா, சில பேண்ட் சூட்டு போட்டுட்டு இருக்காளா, இப்படி எல்லாம் ஒன்றும் பார்க்காம நல்ல மனசு இருந்தா இல்ல நல்ல மனசு இருக்கிறவா எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதவிதமான வித்தியாசமான நிலையில அவர் கோச்சுட்டா இவருக்கு அனுகிரகம்னு பேர், ஆசீர்வாதம்னு பேர். அப்படின்னா அந்த இடத்துல இருந்துட்டு சாமானிய ஜனங்களுக்கும் நல்வாழ்வு அப்படிங்கிறது, சாமானிய பாமர மக்களுக்கும் நல்ல வாழ்வை அளித்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். ஆக பொதுமக்களை ஆன்மீகம் என்பது என்றைக்கும் கடை தேற்றுகிறது. ஆன்மீகம் என்பது பொதுமக்களை அனைத்து மக்களையும் கடை தேற வைப்பது. கடை தேற வைப்பது என்றால் முன்னேற வைப்பது, முன்னேற்றம், டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் என்று இன்று சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட்டை அன்றைய தினம் தபஸின் மூலமாக, கருணையின் மூலமாக, கொடை உள்ளம் காரணத்தின் கொடை உள்ளம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், கொடை உள்ளம் அந்த தாராள மனதின் காரணமாக கருணை தவம் கொடை உள்ளம் தாராள மனப்பான்மை இப்படி அனைவருக்கும் ஆசிகளை வழங்கி ஆன்மீகம் என்பது மக்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியது. அது வெளி கஷ்டம் முதல்ல இருக்கு, வெளி கஷ்டம் உடம்பு சரியில்லை, பணம் காசு இல்லை, அதெல்லாம் மனசுல கஷ்டம் இருக்கு, பயம் சந்தேகம், பயம் சந்தேகம் கவலை இது எல்லாத்தையும் ஒரு சாதுக்களை பார்த்தா அந்த கவலை எல்லாம் ஓடி போயிடும். அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா இப்ப அதிஷ்டானத்துல அரை மணி ஒரு மணி எல்லாரும் பேசாம உட்கார்ந்துக்கிறோம்ல என்ன, மானசீகமா அவளோட பேசலாம், மானசீகமாக பக்தர்களோடு பேசுகிறார்கள். அவளுக்கு ஒரு மனசு திருப்தி வருது, பக்தர்களுக்கு திருப்தி வருது. மன திருப்தியை அளிக்கக்கூடியது ஆன்மீகம். அப்படி இதெல்லாம் வந்து அந்தந்த சமயத்துல யாரோ இந்த மாதிரி நல்லவா பிறந்துட்டு இருக்கா, எந்தரோ மகானுபாவுலு அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்தந்த நேரத்துல யாரோ பிறந்து இந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் தர்மத்தின் மீது நம்பிக்கை வரும்படியாக, சேவையின் மீது நம்பிக்கை வரும்படியாக, நல்ல ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை வரும்படியாக, தர்மம் சேவை நல்லொழுக்கம் நல்ல ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை வரும்படியாக இறைவன் அவர்களுக்கு அளித்த சக்தியை பகிர்ந்து அளிக்கிறார்கள். நம்மளே வச்சுப்போம், லாக்கர்ல வச்சுப்போம் அந்த சக்தியை வச்சுட்டு நேரம் அருணாச்சலேஸ்வரர் நம்ம போய் டைரக்டா விஐபி பாஸ் இல்லாம நேரம் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இல்லாம சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா நான் நேரம் கைலாசம் போயிட்டு வரேன், வைகுண்டம் போயிட்டு வரேன், தர்சனம் என் வரைக்கும் தான் ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்னு எல்லாம் சொல்லாம யான் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் அளிக்க வேண்டும், யான் துன்பத்தை பெற்றாலும் பிறர் இன்பம் பெற வேண்டும். ரெண்டு, யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பது நான் துன்பத்தை அனுபவித்தாலும் நான் சௌரியமா இல்லை, நான் இவரான வாட மாளிகை கட்டிட்டார திருவண்ணாமலையில இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல ஆர்கிடெக்டை கூப்பிட்டு இப்ப இவன் நீங்க எல்லாம் சேர்ந்து ஆர்கிடெக்டை கூப்பிடுறேன் எல்லாம் பண்றேன் சொந்தமா அவா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த பொழுது கட்டடம் என்ன கட்டிட்டு இருக்கணும் இல்லையே. ஆக தான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் தான் சுகத்தை அனுபவிக்காவிட்டாலும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மௌனம், தியானம், ஜபம், தபஸு எல்லாம் செய்து அந்த தவ வலிமையை கொண்டு லோகத்திற்கு உபகாரம் செய்தவர்கள், தவ வலிமையை கொண்டு லோகத்திற்கு உபகாரம் செய்தவர்கள். ஆகவே சான்றோரை நாம் போற்ற வேண்டும், சான்றோரை மக்கள் போற்ற வேண்டும்.
அதற்கு சான்றாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு சான்றாக அத்தாட்சியாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய தமிழ்நாட்டிலே திருமூல திருமந்திரம் ஒவ்வொரு வருஷம் தபஸ் பண்ணி ஒவ்வொரு பாட்டை எழுதி எப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து அந்த திருமந்திரத்தை திருமூலர் கொடுத்திருக்கிறார். அவர் தபஸ் பண்ணி ஒவ்வொரு பாட்டு எழுதினார். பாட்டு அவர் கவிதை எழுதினார்னு சொல்லக்கூடாது, தன்னுடைய உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்தினார். திருமூலர் அவருடைய உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்தினார். மனசில் இருக்கக்கூடிய சங்கல்பத்தை செய்யுள் வடிவமாக திருமந்திரமாக கொடுத்திருக்கிறார். அப்படி தெய்வ வாக்கு திருமந்திரம் என்பது தெய்வ வாக்கு. அதே போன்று இன்றைய தினம் இந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய வரலாற்றை விவரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சித்தர் பாடல்கள் நிறைய இருக்கின்றன தமிழ்நாட்டிலே, சித்தர்களுடைய பாடல்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சித்தர் பாடல்களை சில பாட்டெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்காமே வந்துடும். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துதான் நம்ம பாட கலாச்சார கல்வி சாலைகளை நாம் நிறைய இடத்துல ஆரம்பிக்க வேண்டும். கலாச்சார கல்வி சாலைகள் அங்கு தேவாரங்கள், பிரபந்தங்கள், சித்தர்களுடைய பாடல்கள் இவைகள்லாம் சொல்லித்தர வேண்டும். இப்படி நம்முடைய தமிழ்நாடு என்பது சித்தர்களுடைய பூமி. 17 சித்தர்கள், பல சித்தர்கள். அந்த வகையிலே சேஷாத்ரி சுவாமிகளும் சித்தராக விளங்கி இன்றைக்கும் அந்த தவ சக்தியை பலரும் உணரும் விதமாக பக்தி பெருக்கோடு நன்றாக பணி செய்து வருகிறார்கள். இந்த மகாலட்சுமி சுப்பிரமணியம் ட்ரஸ்ட் வழியாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. வந்தவாசி பக்கத்திலே இந்த கிராமத்திலே யாகசாலை விசேஷமாக நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் நம்முடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெய்வ பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும், சேவை மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அனைத்து கோவில்களிலேயும் கும்பாபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும். இதற்கு நல்ல பொதுமக்கள் அனைவரும் இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் லௌகீகமான கொண்டாட்ட தினத்தன்று நீங்கள்லாம் தார்மீக சிந்தனையோடு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க. ஆக இந்த லௌகீகத்தை மறந்து லௌகீகத்தை தொடர்ந்து நீங்கள் நல்ல அதிர்ஷ்டான மண்டபத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நம்முடைய தாய்நாடு, நம்முடைய தாய்மொழி, நம்முடைய தாய் மதம், இதை மூன்றிலேயும் நம்முடைய ஈடுபாட்டை வளர்த்து கொண்டு மேன்மேலும் நம்முடைய நாட்டிலே பக்தி வளர வேண்டும். பக்தி வளர்ந்து சேவை மனப்பான்மையை வளர வேண்டும். அனைவரும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அதை இந்த ஆங்கில புத்தாண்டு செய்தியாக எடுத்துக்கொண்டும் அதை அனைவரும் இந்த 2 வருஷங்களாக பொதுமக்கள் அனைவரும் நல்ல முறையிலே சேவை செய்து வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக பொதுமக்கள் அன்னதானம், வைத்திய வசதி, இப்படி பல விதத்திலே சேவை மனப்பான்மை வளர்ந்திருக்கிறது. அந்த சேவை மனப்பான்மை பொதுமக்கள் மத்தியிலே மேன்மேலும் வளர்ந்து அனைவரும் இன்பற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நல்லா இருக்கு நிகழ்ச்சி, நல்லா இருக்கு. நந்தகுமார் சபதி செய்தி. நல்லா பண்ணிருக்கேன்.